بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மார்க்க ரீதியான சந்தேகங்களை தீர்த்து கொள்கின்ற அந்த தொடரிலே ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்ப்போம். அதாவது தொழுகையிலே ஒஜ்ஜத்து எல்லா தொழுகைக்கும் ஓதத்தான் வேணுமா? இதுதான் சுருக்கமான கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வி ஏன் கேட்கப்படுகிறது என்றால், சில சகோதரர்கள் ஒஜ்ஜத்தே ஓத மாட்டார்கள், ஃபர்லான தொழுகையிலும் ஓத மாட்டார்கள், சுன்னத்தான தொழுகையிலும் ஓத மாட்டார்கள், தொழுகை நிறைவேறும் என்ற ஒரு எண்ணத்தில் ஓதாமல் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இது ஓதத்தான் வேணுமா, ஓதத்தான் ஓதுவது தேவையில்லையா என்று பார்ப்பதற்கு முன்னர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அவ்வாறு தொழுமாறு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எனவே நமக்கு ஒரு வேலையை செய்கிற போது அதை திறம்பட செய்யணும் என்று விரும்புவோம். அப்போ தொழுகை என்கிறது நாம் செய்கின்ற அமல்களில் மிக சிறந்தது, மனிதன் செய்கிற இபாதத்தில் ஆக சிறந்தது தொழுகை. அதை முடியுமான அளவுக்கு சரியாக செய்யணும். அதில் நாம் குறை வச்சோமென்றால் அந்த குறையை நிரப்புறது ஃபரவு சுன்னத்தான தொழுகைகள் தான். இன்று எத்தனையோ சகோதரர்கள் அல்லது பெரும்பான்மையானவர்கள் முன்பின் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் உள்ள சுன்னத்து கூட தொழுவதில்லை, ஃபர்லை மட்டுமே தொழுதுட்டு போகிறார்கள். எனவே இந்த வேளையில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை நாங்கள் அவதானிக்கிற வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதணும் என்று வழங்குது. இந்த ஒஜ்ஜத்து ஓதுவது, அதாவது நான் ஏன் ஒஜ்ஜத்து என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டியதற்கு பின் ஒஜ்ஜத்து என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆவையும் ஓதியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய என்று வரக்கூடிய துஆவையும் ஓதியிருக்கிறார்கள். சரி, இதற்கு அரபு பாஷையிலே துஆவுல் இஸ்திஃப்தா என்று சொல்வது, தொழுகையை ஆரம்பிப்பதற்காக ஓதுகிற துஆ ஆரம்பத்தில். அப்போ இந்த ஒஜ்ஜத்தோ அல்லது அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய என்று வருவதோ, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டியதற்கு பின் ஓதுகின்ற வழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே காணலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தக்பீரை கட்டியதற்கு பின் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகின்றதற்கு இடையிலே அமைதியாக சொற்ப நேரம் இருப்பார்கள். ஏன் இருப்பார்கள்? அந்த வேளையில் இதை ஓதுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மற்ற ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிகிறோம். அதனால் ஃபர்லான தொழுகைகளிலே அவர்கள் இதை ஓதவே இல்லை அல்லது ஓதினாரா என்று நாங்கள் சந்தேகப்படுற அளவிற்கு அவர்களுடைய தொழுகை ரொம்ப சுருக்கமாக இருந்தது என்று ஃபர்லான தொழுகையை பொறுத்தவரை நாம் ஆய்வு செய்தவரை காணவில்லை. ஆனால் சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரை, குறிப்பாக ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது ரொம்ப சுருக்கமாக தொழுதிருக்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால், ஒரு அறிவிப்பில் வருகிறது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாரா என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு மிக சுருக்கமாக அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகை இருந்திருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய அதானுக்கு பின் இரண்டு ரக்காத்து சுன்னத்தை தொழுதுவிட்டு தூங்குவார்கள் சற்று ஒரு கணிச்சு. அப்போ அந்த நேரம் தொழுகையிலே மிக சுருக்கமாகத்தான் அதை தொழுவார்கள், மிக இலேசான ரெண்டு ரக்காத்து. அது எந்த அளவுக்கு இலேசான ரெண்டு ரக்காத்து இருக்கும் என்றால், ஃபஜ்ருடைய சுன்னத் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டாரோ என்று சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும் என்றால், அப்போ அதுக்கு முந்தி ஓதுகின்ற அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய அல்லது ஒஜ்ஜத்துண்டு வாரது அது ஓதிரிக்க மாட்டார்கள் என்று ஒரு ஒரு விடயத்தை அது சுட்டி காட்டுகிறது. எனவேதான் சுன்னத்தான தொழுகைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஓதவில்லை என்று நேரடியாக வராவிட்டாலும் ஃபர்லான தொழுகை அல்லது சுன்னத்தான தொழுகையோ சூரத்துல் ஃபாத்திஹா தான் கட்டாயம் ஓதித்தான் ஆகணும் இல்லாட்டி தொழுகையே இல்லை என்று இருப்பதாலும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதப்பட்ட பின் இந்த ஒஜ்ஜத்து என்பது அல்ல அல்லாஹும் பாயிது பயணி என்று வரக்கூடிய அந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுகின்ற வழக்கை ஃபர்லான தொழுகையில் கொண்டவளாக இருந்திருக்கிறாள் என்பதை சில ஹதீஸ்கள் சுட்டிக்காட்டுகிறது. அதனால் நாங்கள் அதை ஓதியே தொழுவோம். தற்செயலா நீங்கள் ஓதாவிட்டால் அந்த தொழுகை கூடுமா கூடமாட்டாதா என்று கேட்டால் கூடும். ஏன்? தொழுகையே இல்லாமலாகும் எப்ப? சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் இருந்தால்தான். ஆனால் அது பூரணமாக அமையுமா என்றால் பூரணமாக அமையாது. குறை வச்சிருக்கிறீர்கள், உங்களுக்கு முடியுமான ஒன்றை விட்டிருக்கிறீர்கள். சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரை மிக சுருக்கமாக ஃபஜ்ருடைய தொழுகைக்குத்தான், சுன்னத்துக்குத்தான் மிக இலேசான அந்த ரெண்டு ரக்கா தொழுவால் என்று வந்ததால் ஏனைய தொழுகை, ஏனைய சுன்னத் தொழுகையிலே அவர்கள் வளமையை போன்று ஓதிருக்கலாம். அவர்கள் ஓதினார்களா இல்லையாண்டு வரவில்லை. எனவே பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டியதற்கு பின் அந்த அமைதி எடுத்து அந்த ஓதலை ஓதிவிட்டு பின்னர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற வழக்கு வருகின்ற அடிப்படையில் நாங்கள் ஒபி வழியில் தொழ பழகிக்கொள்வோம். எங்களுடைய தொழுகையை நிறைவாக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்போம். ஏன், நாம் செய்கின்ற மிக சிறந்த அமல். ஓதாமல் விட்டுவிட்டால் எங்களுடைய தொழுகை நிறைவேறும், ஆனால் குறைவுள்ளதாக ஆகிவிடும். அன்பிக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஆடை உடுக்கிற போது உங்களுடைய ஆடை அழகாக இருக்கணும் என்று விரும்புகிறீர்கள். அதனால் ஆடையை உடுத்து விட்டு கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்கையல், எதை செய்தாலும் நல்லா இருக்கணும் விரும்புகிறீர்கள். ஒரு வீடை கட்டினால் அந்த வீட்டினுடைய முன் எவ்வளோ அழகாக இருக்கணும், மற்றவர் பார்க்கிற போது அழகாக இருக்கணும் விரும்புகிறீர்கள். இதை நீங்கள் ரப்போடு பேசுகின்ற, ரப்பிடம் தன்னுடைய தேவையை கோருகின்ற, ரப்புக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு இபாதத்து. அதை மட்டும் ஏதோ கடமைக்கு செஞ்சிட்டு போகிற மாதிரி நாங்கள் செய்வது அல்லாவிற்கு எங்களுடைய வணக்கம் தேவையே கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து வணங்காவிட்டாலும் அல்லாவுடைய ஹசானாவில் குறைவு வராது. தொழுகிறது நமக்குத்தான், அதனால் பிரயோசனம் அடைபவர்கள் நாம் தான். நான் நிறைவாக தொழுதாலும் எனக்குத்தான், குறைவாக தொழுதால் அதில் உள்ள நஷ்டமும் எனக்குத்தான். எனவே எங்களுக்குத்தான் எங்களது தொழுகை பிரயோசனப்படும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஓதலை ஓதுவதற்கு முடியுமான அளவிற்கு ஓதி அதனுடைய கருத்தை விளங்கி நாங்கள் தொழுகை நிறைவாக்குவோம். தற்செயலாக நாங்கள் ஓதாவிட்டால், வரலான தொழுகையில் ஓதாவிட்டாலும் சுன்னத்தான தொழுகைகளில் ஓதாவிட்டாலும் தொழுகை பூரணம் இல்லாமல் நிறைவில்லாமல் நிறைவேறிவிடும். நம்முடைய பாஷையில் சொல்வதென்றால், ஒருவருக்கு சரியாக பசிக்குது, கறி இல்லை, பழமையாக கறியோடுதுங்கிறவர் வெறும் சோறு தான் இருக்குது, என்ன செய்கிறாரு? அந்த சோத்தை எடுத்து வெறும் சோத்தை தின்னுட்டாருன்னு வைப்போம், பசி போகுமா இல்லையா? அது மாதிரி அவனை சாப்பிட்டா பல இருக்குமா? வளமையாக கறியோட, ஒரு கறியோட திம்பார்கள் சிலர், மூணு கறியோட சிலர் திம்பார்கள். அப்படி தின்றவர்களுக்கு வெறும் சோரை தின்றால் பசி போகும், தண்ணியை குடித்தால் பசி வைத்திரும் சாப்பாட்டோடு, ஆனால் சாப்பிட்ட திருப்தி இருக்காது சகோதரர்களே. எனவே நாங்கள் எங்களுடைய இபாதத்தில் அது நிறைய குறை இருக்கும். அல்லாவிடம் நாங்கள் ஒரு நிறைவான பயனை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் முடியுமானவரை அதை அழகுபடுத்துவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.